அனகவனி, 256 எக்ஸின் அடுக்கு 8, ஒய்யின் அடுக்கு 4, ஜெட்டின் அடுக்கு 10. இதெல்லாம் இதுல இருக்கு, பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது டிவைடட் பை 25 எக்ஸின் அடுக்கு 6, ஒய்யின் அடுக்கு 6, ஜெட்டின் அடுக்கு 6. இதனுடைய வர்க்க மூலம் அப்படின்னா என்ன? ரூட் ஆஃப் 256 எக்ஸின் அடுக்கு 8, ஒய்யின் அடுக்கு 4, ஜெட்டின் அடுக்கு 10, டிவைடட் பை 25 எக்ஸின் அடுக்கு 6, ஒய்யின் அடுக்கு 6, ஜெட்டின் அடுக்கு 6. இப்போ இதுக்கு தனித்தனியா ரூட் எடுக்கலாம். இதுக்கு எப்படி எடுக்கலாம்? தனித்தனியா ரூட் எடுக்கலாம். ஆக்சுவலா ரூட் ஆஃப் 256 எக்ஸின் அடுக்கு 8, ஒய்யின் அடுக்கு 4, ஜெட்டின் அடுக்கு 10, டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 எக்ஸின் அடுக்கு 6, ஒய்யின் அடுக்கு 6, ஜெட்டின் அடுக்கு 6. அதாவது தொகுதி பகுதி தனித்தனியா எடுக்கலாம். 25க்கு வர்க்கமூலம் தெரியும், ஐஎன்ஜி 25. வர்க்கமூலம்னா என்னது? இரண்டு எண்களுக்கு ஒரு எண் இல்லையா? இப்ப 256 அப்படின்னா கொஞ்சம் முடியாத குழந்தைங்க உங்களுக்கு வர்க்கமூலம் இது அது போடுறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா இப்படி போடு. காரணிப்படுத்துதல் முறையில ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, மிச்சம் என்ன அடிக்கணும்? ஒன்னு. அப்ப இங்க என்ன வருது? 16. 8 × 2 = 16, கரெக்டா அடிக்கணும். அடுத்தது 2, 6 × 2 = 12, 4 × 2 = 8. அப்படி முடியலனாலும் இது என்னன்னா, ஆக்சுவலா இது 64 வர்க்க எண்ணுன்னு புரியுது. அதனால என்ன பண்ணிக்கலாம்? 8 × 8 = 64. ஈஸியா இருக்குதா இல்லையா? அப்ப ரூட் ஆஃப் 256 √ என்னது? 2 × 2 × 8 × 8, ரைட்டா? அப்ப என்னது? இந்த 2 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கிறோம், இந்த 2 8க்கு ஒரு 8 எடுத்துக்கிறோம். அப்ப 2 8 = 16, புரியுது அடிக்கண்ணு? அப்ப 16, 256 வர்க்கம் மூலம் 16. மிஸ், 8ல எனக்கு பண்ண தெரியாதுன்னா நீ ரெண்டாம் வாய்ப்பாட்டுல கூட இங்க பண்ணிட்டே போலாம், புரியுதுங்களா? இப்ப இதைய மாத்தி கூட காட்டுறேன், இங்க பாருங்க, இங்க போட்டு காட்டுறேன். 256 2, 128 மறுபடி 2, 64 என்ன பண்ணலாம்? 2, 3 2 6, 2 2 4 மறுபடி 2, 1 2 2 6 2 12 கண்ணு, நன்னாங்கு 16 தெரியும், போட்டுக்கலாம். தாராளமா உனக்கு எப்படி வேணுமோ அப்படி போடு. அடுத்தது 8 2 16, 2 4 2 8, 2 2. இப்ப இங்க பாருங்க, இந்த 2 2க்கு என்ன? இங்க பாருங்க, ரூட் 256 ஈக்குவல் டு, புரியுதா? ஃபுல்லா எழுதிட்டு இருக்கணும் இல்லை, இதெல்லாம் 1 மார்க் புரிதலுக்காக சொல்லித்தரேன். ஆக்சுவலா இங்க என்னன்னா 1 2 3 4 5 6 7 8, 8 இருக்குதா? அப்ப எத்தனை 2 தான் எடுக்கணும்? 4 தான். இந்த 2 2க்கு ஒரு 2, அடுத்தது இந்த 2 நம்பருக்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, புரியுது அடிக்கணும்? அப்ப என்னது? 2 2 4, இங்க 2 2 4, நன்னாங்கு 16. கடி எப்படி வேணாலும் போடலாம், இல்லையே இந்த 16 நிறுத்திட்டு கூட நன்னாங்கன்னு போடலாம், போடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வேணுங்கிறது இங்கே நம்பர், அவ்வளோதான். இப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இதனுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும், புரியுதா? இதனுடைய வர்க்க மூலம் இப்ப 256க்கு என்ன கண்டுபிடிச்சிங்க? இங்க 16, அப்ப 16. அடுத்தது ரூட் ஆஃப் எக்ஸின் அடுக்கு 8, இந்த அடுக்குல எவ்வளவு எழுதணும்? பாதி, புரியுதா? இது எவ்வளவு எழுதணும்? பாதி. முதல் நம்பருக்கு எழுதிடலாம் 256, அடுத்தது டிவைடட் பை 25க்கு என்னது? 5, 5 25. இந்த வேரியபிள மாறிகளை எப்போதும் மாடுலஸ்ல தான் எழுதணும், மாடுலஸ்ல தானே கொடுத்துருக்காங்க, அதனால மாடுலஸ்ல தான் எழுதணும். இப்ப இங்க நல்லா கவனி, எக்ஸின் அடுக்கு 8ஆ? ரூட் எடுக்கும் போது இந்த எக்ஸின் அடுக்கு 8னா 8ல எவ்வளவு எடுக்கணும்? பாதி. அப்ப எக்ஸின் அடுக்கு 4, அடுத்தது ஒய்யின் அடுக்கு 4னா என்னது? ஒய்யின் அடுக்கு 2, பாதி, 4ல பாதி. அடுத்தது ஜெட்டின் அடுக்கு 5, ஏ 10ல பாதி. அடுத்தது டிவைடட் பை இங்க எக்ஸின் அடுக்கு 3, ஏன்னா 6ல பாதி. அடுத்தது ஒய்யின் அடுக்கு 3, பாதி, ஜெட்டின் அடுக்கு 3, மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கவனி, இப்ப 16/5, புரியுது அடிக்கண்ண? இப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இங்க கேன்சல் பண்ண முடியுதா? இங்க எக்ஸின் அடுக்கு 3ஆ? அப்ப இது கேன்சல் ஆயிடுமா?
எக்ஸின் அடுக்கு நாலுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கியூப் பெருக்கல் எக்ஸ்னு அர்த்தம். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை கழிக்கணும். இப்ப நாலுல மூணு போச்சுன்னா என்ன அது? ஒன்னு. அப்ப இங்க என்னது? எக்ஸ். ரைட்டா? இப்ப இங்க பாருங்க அதே மாதிரி இங்க ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர். அப்ப இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா? மூணு கழித்தல் ரெண்டு பெரிய நம்பர்ல இருந்து. அப்ப கீழே என்ன வரும்? ஒய். அடுத்தது இங்க ஜெட்டின் அடுக்கு அஞ்சு, ஜெட்டின் அடுக்கு மூணு. அடுக்கு இங்க தானே பெருசா இருக்கு, அடிமானம் ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப என்னது? அஞ்சு கழித்தல் மூணு, ஜெட்டின் அடுக்கு ரெண்டு. இல்லையா? நீ பிரிச்சு கூட இப்படி எழுதிக்கோ. ஜெட்டின் அடுக்கு அஞ்சுன்றது என்னது? ஜெட்டின் அடுக்கு மூணு பெருக்கல் ஜெட்டின் அடுக்கு ரெண்டு. அப்ப இந்த ஜெட் கியூப் ஜெட் கியூப் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப ஜெட் ஸ்கொயர். புரியுதா? ஜெட்டின் அடுக்கு ரெண்டு. இப்ப இங்க என்ன போடணும்? மாடுலஸ் போடணும். புரிஞ்சுதா? அப்ப எதுடா கண்ணா ஆன்சர்? எக்ஸ் ஜெட்டின் அடுக்கு ரெண்டு டிவைடட் பை ஒய். இங்க வருதா ஆன்சர்? வருதா வரலையா? ரைட்டா? அப்ப இதான் கேக்கலாம். மிஸ் இவ்வளோ செய்யணுமா மிஸ் அப்படின்னா, கண்ணு இது வந்து நான் வர்க்க மூலமும் அப்படிதான் எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்கலன்னா கூட ஃபேக்டரைஸ்ல பாரு, இது வரைக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி. அப்ப என்ன ஆயிடும்? பதினாறு பை அஞ்சுன்னு வருது. அப்ப இது கிடையாது. அப்ப இது மூணு தான். அதுக்கப்புறம் பாருங்க நல்லா கவனி, இது வர்க்க மூலம் அப்படின்றாங்களா? இங்க எக்ஸின் அடுக்கு எட்டுன்னு இருக்குதா? இருக்கா இல்லையா? அப்ப நல்ல கவனி இந்த இடத்துல. முத நீ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்பருக்கு முத கண்டுபிடிச்சிடற. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிடலாம்? வகுத்துட்டு கூட நீ செய்யறதுனால செய்யல. எக்ஸின் அடுக்கு பாருங்க, எக்ஸின் அடுக்கு எட்டு டிவைடட் பை எக்ஸின் அடுக்கு ஆறு. இப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? எக்ஸின் அடுக்கு ரெண்டு. அப்ப ரெண்டுல பாதி என்ன? ஒண்ணு. அப்ப எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இங்கதான் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் விடை. இருந்தாலும் செக் பண்றதுக்காக மறுபடி போடலாம். இங்க இங்க வருதா? ரைட்டா? அப்ப என்னது? ஒய்யின் அடுக்கு நாலு, ஒய்யின் அடுக்கு ஆறு. இதெல்லாம் மென்டலா செய்யறது, உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப என்ன வரும்? ஆறு மைனஸ் நாலுன்னு போது ஒய் ஸ்கொயர். அப்ப ரெண்டுல பாதி என்னது? ஒண்ணு. இதுக்கு மேலே கண்டுபிடிக்கணுன்றதெல்லாம் இல்ல. அதே மாதிரி பத்து, பத்துல ஆறு போச்சுன்னா நாலு, ஜெட்டின் அடுக்கு நாலு. அப்ப நாலுல பாதி ரெண்டு. அப்ப அதனால ஒன் மார்க்னும் போது வேகமாவும் செய்ய தெரியணும், கொஞ்சம் முத புரிதலுக்காக செய்யறதுக்காக இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன். புரிஞ்சுதா? தேங்க்யூ.